எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற பாவேந்தனுடைய பாடல் வரிகளை தொட்டு இந்த நாள் எனக்கும் இனிய நாள். தமிழ் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, கேட்கப்படுகிறதோ, எழுதப்படுகிறதோ அந்த நாட்களும் இடங்களும் இனிமையானவை என்று கருதக்கூடியவன் நான். அந்த வகையிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை சார்பாக நடக்கக்கூடிய தென்னிந்திய மருத்துவம் என்ற தலைப்பிலான இந்த பன்னாட்டு கருத்தரங்கிலே எளியேனும் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய அன்புக்கினிய சகோதரி பிரசிலா அம்மையார் அவர்களுக்கும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே அன்பின் காரணமாக புகழ்ந்துரைத்த அன்பு சகோதரி கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் கெப்சி ரோஸ்மேரி அம்மையார் அவர்களுக்கும் அன்பு நண்பர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரள பல்கலைக்கழகத்திற்கும் எனக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. கேரள பல்கலைக்கழகத்திலே பணியாற்றியவர் அன்புக்கினிய பேராசிரியர் வாயி சுப்பிரமணியன் அவர்கள். வாயி சுப்பிரமணியன் அவர்கள் முதன் முதலிலே டியூட்டராக பணிபுரிந்த கல்லூரி எங்கள் கல்லூரி மாத்திதா இந்து கல்லூரி பேட்டை திருநெல்வேலியிலேதான் முதலில் பணி செய்தார். மாத்திதா இந்து கல்லூரியிலே பணி செய்த அவர் அந்த கல்லூரியிலே நான் படித்தவன். ஆகவே வி.ஐ. சுப்பிரமணியன் அவர்களால் திறம்பட நடத்தப்பட்ட ஒரு துறை நம்முடைய கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை. அதைவிட மேலாக இன்று நான் பணி செய்யக்கூடிய திராவிட பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் பி.ஐ. சுப்பிரமணியன் அவர்கள். ஆகவே பி.ஐ. சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு நீண்ட நெடும் பாரம்பரியத்திலே இருந்து இந்த தமிழினை உருவாக்கி இந்த திராவிட மண் முழுமையும் பரப்பி விதைத்து வைத்திருக்கிறார் என்கின்ற பொழுது, அந்த மண்ணை சார்ந்து நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களால் முடிந்த அளவிற்கு அவருடைய பெருமையை காப்பாற்றுவோம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்புதான் பாரதியினுடைய ஒரு பாடல் நினைவிற்கு வந்தது. சிந்து நதியின் விசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று இந்த கல்வி புலத்திலே கூட கேரள பல்கலைக்கழகம் என்பது சேர நாடு, திராவிட பல்கலைக்கழகம் என்பது சுந்தர தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு பிரதேசம், ஆனால் நாம் பேசுவதோ நம்முடைய தாய்மொழி. ஆகவே பாரதியினுடைய கனவு வேறு விதமாக இருந்தது, அதை இன்று இன்னொரு வடிவத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே எனக்கு கொஞ்சம் ஊர் பெருமை உண்டு. கல்வி பெருமை என்பதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் கொஞ்சம் ஊர் பாசம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு. நான் பிறந்த மண் கல்லிடை குறிச்சி, தாமிரபரணி நதிக்கரை. எங்கள் மண்ணுக்கு உரியவர் யார் என்று சொன்னால் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. கல்லிடை குறிச்சி ஏ. நீலகண்ட சாஸ்திரி தான் எங்களுடைய மண்ணுக்கு உரியவர். ஆகவே அந்த மண்ணிலிருந்து வந்த காரணத்தினாலும் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பேச வேண்டும், வரலாற்று ரீதியாக பேச வேண்டும், இலக்கிய ரீதியாக பேச வேண்டும் என்ற எண்ணம் அடிப்படையிலேயே வந்துவிடுகின்றது. பொதுவாக தொல்காப்பியம் படிக்கின்ற நாம் எல்லோருமே சிறப்பு பாயிரத்தை மிக சிறப்பாக படித்து விடுவோம். பனம்பாரணர் முதல் வரியிலே சொல்லுகின்றார்,
வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல் உலகம். இதை மாணவர்கள் மத்தியிலே பாடம் நடத்துகின்ற பொழுது வடவேங்கடம் என்று சொன்னால் அது திருப்பதியிலிருந்து என்ற கணக்கில் வைத்துக் கொண்டு, தென்குமரி என்று சொல்லக்கூடிய லெமூரியா கண்டம் வரை இருக்கக்கூடிய பகுதி தமிழ் பேசக்கூடிய பகுதி என்று நாம் பாடத்தில் நடத்தி விடுகின்றோம். இன்றைக்கு அரசியல் ரீதியாக 1953க்கு பிறகு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு வெவ்வேறு பகுதிகளாக உருமாறிவிட்டன. ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய தாய் உயர்ந்தவள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழ் உயர்ந்த மொழி, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மாற்றானுடைய மொழியும் கூட உயர்வானதுதான். அது வேறு எந்த மொழியாக இருந்தாலும் சரி, மலையாளமாக இருந்தாலும் சரி, தெலுங்காக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, துளுவாக இருந்தாலும் சரி, எல்லா மொழிகளும் அவரவருக்கு உரிய தாய்மொழியாக இருக்கின்ற பொழுது அது சிறப்பு வாய்ந்த மொழியாகத்தான் கருதப்படுகிறது. இந்திய அளவிலே இரண்டாவது அதிக எண்ணிக்கையில் பேசப்படக்கூடிய ஒரு மொழி எது என்று சொன்னால் தெலுங்கு. அதனால்தான் பாரதி சொன்னான், சுந்தர தெலுங்கு என்று சொன்னான். இந்த ஆந்திரர்களுடைய வரலாறும் இந்த தெலுங்கு மொழியினுடைய வரலாறும் கொஞ்சம் பாரம்பரியம் மிக்கதுதான். இந்த ஆந்திர வரலாறு என்பது பொதுவான கிறிஸ்தவ சகாப்தத்திலே அது தொடங்குகின்றது. ஆந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆத்ரேய பிரமாணத்திலே அந்த வேத காலத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரமாணத்திலே ஆந்திர என்ற ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆந்திர அரசர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், குறிப்பாக கீழை சாளுக்கியர்களினுடைய தொடக்கம் முதற்கொண்டு காகத்திய அரசர்களினுடைய தொடர்ச்சியாக கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக விஜயநகர பேரரசு என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணதேவராயரினுடைய காலகட்டம் ஆந்திராவிலே பொற்காலமாக கருதப்படுகின்றது. இந்த கிருஷ்ணதேவராயரினுடைய அரசமைப்பு என்பது தமிழகத்திலும் பரவியிருந்தது, குறிப்பாக பாண்டிய நாடு வரைக்கும் நீண்டிருந்தது என்பது ஒரு வரலாறு. இந்த காகத்திய அரசர்களாக இருந்தாலும் சரி, விஜயநகர அரசர்களாக இருந்தாலும் சரி, எல்லா அரசர்களுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் போலவே ஆந்திராவில் கட்டமைத்து அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். வாரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், நான் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அங்கே ராஜராஜேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த வாரங்களில் இருந்து அங்கே செல்லுகின்ற பொழுது நம்முடைய தமிழகத்திலே பிரகதீஸ்வரர் ஆலயம் எப்படி இருக்கின்றதோ அதை போலவே அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மன்னர்களினுடைய காலத்திலே அது உருவானது. இந்த கீழை சாளுக்கியரினுடைய தொடர்பு தமிழகத்திலே இருந்தது, ஒரு கொடுக்கல் வாங்கல் இருந்த காரணத்தினாலே அந்த கட்டட அமைப்பு இங்கிருந்து அங்கே சென்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி கட்டிட ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் மொழி ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன வேறுபாடை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. தமிழகத்தை சார்ந்த தமிழ் அறிஞர்கள், குறிப்பாக தமிழ் பேராசிரியர்கள், தமிழை மட்டுமே கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையினை நாம் பார்க்கின்றோம். தமிழ் தனித்து இயங்கவல்ல மொழி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தெலுங்கு தனித்து இயங்கக்கூடிய மொழியாக இல்லை, சமஸ்கிருதத்தை உள்வாங்கிக் கொண்டு கலந்து பேசக்கூடிய மொழியாக இருக்கின்றது. இதே நிலைதான் மலையாளத்திலும் கன்னடத்திலும் இதே நிலைதான். ஆனால் இந்த மருத்துவம் என்று வருகின்ற பொழுது ஆந்திராவிலே ஆந்திர இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளும் சரி, தனியாக இருக்கக்கூடிய மருத்துவ நூல்களும் சொல்லப்போனால்
தமிழ் நூல்களை விட கொஞ்சம் அதிகமாகவே பிரபலம் அடைந்திருக்கின்றன என்பது உண்மை. மிக சிறந்த சமஸ்கிருத அறிஞர்களும் தெலுங்கு அறிஞர்களும் இரண்டு மொழி தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சமஸ்கிருதத்தை ஒதுக்கி வைத்தல் என்பது இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வேலையாக நம்முடைய தமிழர்கள் நாமும் செய்கின்றோம். ஆனாலும் கூட என்னை பொறுத்த அளவிற்கு நான் என்ன கருதுகிறேன் என்று சொன்னால், எந்த மொழியையும் ஒதுக்கிவிடல் ஆகாது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. தெலுங்கிலே சொல்ல போனால் மல்லிநாத சூரி என்று சொல்லக்கூடியவர், அவர் காளிதாசத்திற்கு மிக சிறப்பான உரை ஒன்றினை எழுதியிருக்கின்றார். எப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் மன்னர்களாக மட்டுமல்ல புலவர்களாக இருந்தார்களோ, அதை போலவே கிருஷ்ணதேவராயர் மிக சிறந்த புலவனாக இருந்திருக்கிறார். ஆமுக்த மல்யதா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூலினை கொடுத்தவன், இலக்கியத்தை கொடுத்தவன் இந்த கிருஷ்ணதேவராயர். ஆகவே மன்னனுக்கும் சமஸ்கிருத அறிவு இருந்தது, தெலுங்கு மொழி மீது அதிகபட்சமான ஒரு பாசம் இருந்தது. ஆகவே இரண்டு மொழிகளையும் அவர்கள் இரண்டு கண்களாக கருதினார். நாம் தமிழ் மரபிலே தமிழ் மருத்துவம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது சித்த மருத்துவம். ஆந்திராவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவம் அல்ல, ஒரு காலகட்டத்திலே முந்திய காலகட்டத்திலே எது மிக தீவிரமாக இருந்தது இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆயுர்வேத மருத்துவம். இந்த ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல, யுனானி என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையும் இந்த ஆந்திர பகுதிகளிலே, குறிப்பாக தெலுங்கானா பகுதிகளிலே, ஹைதராபாத் பகுதியை சார்ந்த அந்த நிலப்பகுதியிலே யுனானி மருத்துவம் என்ற ஒரு மருத்துவம் அங்கே அதிகமாக பயன்பாட்டிலே இருக்கின்றது. இந்த தெலுங்கு பேசக்கூடிய இந்த பகுதிகளிலே தெலுங்கினுடைய பாதிப்பு மட்டுமல்லாமல் சமஸ்கிருத பாதிப்பு இருப்பதாக நான் சொன்னேன். இந்த மொழி பாதிப்பு இருக்கின்ற பொழுது என்ன நிகழ்ந்தது என்று சொன்னால், சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்ட மருத்துவ குறிப்புகள் தெலுங்கிலே இடம்பெற்றன. தெலுங்கிலே இயல்பாகவே மருத்துவ குறிப்புகள் இருந்தன, சமஸ்கிருதத்திலிருந்து தெலுங்கிலே மொழிபெயர்த்து தனியாக மருத்துவ நூல்கள் வந்தன. ஆக தெலுங்கிலே இந்த வடமொழியினுடைய பாதிப்பு என்பது மொழி ரீதியாக இருந்திருக்கின்றது, பண்பாடு ரீதியாக அமைந்திருக்கின்றது, இலக்கிய ரீதியாக அமைந்திருக்கின்றது, மருத்துவ ரீதியாக அமைந்திருக்கின்றது, அரசியல் ரீதியாக அமைந்திருக்கின்றது, கலை அளவிலே இங்கே அமைந்திருக்கிறது. பொதுவாக சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் பலவற்றை காணலாம். கணித சாஸ்திரம், ராஜ நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், சங்கீத சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், ஜோதிஷ்ய சாஸ்திரம், யுத்த சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் என பல சாஸ்திரங்கள் தெலுங்கிலே இருக்கின்றன. இதிலே சிறப்பு வாய்ந்த சாஸ்திரமாக இந்த மருத்துவ சாஸ்திரத்தை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த வைத்திய சாஸ்திரத்திலே ஆயுர்வேத சாஸ்திரம் தான் கொஞ்சம் ஆந்திராவிலே முக்கியமானதாக கருதப்படுகின்றது. சித்த மருத்துவம் எப்படி தமிழ்நாட்டிலே வேரூன்றி இருந்ததோ அதை போல நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு தன்மையிலே வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கல்விக்கு அதிபதி என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள், வீரத்திற்கு என்று சொன்னால் அதற்கு ஒரு கடவுள். இப்படி தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது மருந்திற்கு என்று ஒரு கடவுளை வைக்க வேண்டும் என்று சொன்னால், விஷ்ணுவினுடைய அவதாரமாக ஒரு அம்சமாக தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த தன்வந்திரி தேவரை ஒரு கடவுளாக, இந்த மருத்துவத்திற்கு இருக்கக்கூடிய கடவுளாக அடையாளப்படுத்தி சமஸ்கிருதத்திலும் சரி, வடமொழியிலும் குறிப்பாக தெலுங்கு மொழியிலும் சரி, இந்த தன்வந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கடவுளை மையமாக வைத்து இந்த மருத்துவ நூல்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன. குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது சித்தர்களை
அடிப்படையாக வைத்து வந்திருக்கக்கூடிய மருத்துவம் என்று நாம் கருதுகின்றோம். நாம் அகசியரை பேசுகின்ற பொழுது சித்தர் என்ற வரிசையில வைக்கின்ற பொழுது மூலவராக வைத்துக் கொண்டு திருமூலரையும் மூலவராக வைத்துக் கொண்டு ஒரு 18 சித்தர்களை சொல்லி கொஞ்சம் கூட குறைய ஒவ்வொரு இடத்திலும் இடத்திற்கு தகுந்தார் போல மாற்றி வைத்திருக்கின்றோம். எப்படி நாகர்கோவில் பகுதியிலே மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் அது சித்த மரபிலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சித்த மரபிலே இருக்கக்கூடிய இந்த மகேந்திரகிரி மலை என்பது எப்படி முக்கியமானதாக கருதப்படுகின்றதோ அதை போலவே ஆந்திராவிலும் கூட மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீகாகுளம் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்திலே ஒரு மகேந்திரகிரி இருக்கின்றது. இந்த ஸ்ரீகாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரி, இந்த ஸ்ரீகாகுளத்திலே இருக்கக்கூடிய மகேந்திரகிரி என்பது கூட இந்த சித்த மருத்துவத்தோடு தொடர்புடையதாக அவர்கள் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, பல ஊர்களினுடைய பெயர்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் சித்த என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அல்லவா, ஆந்திராவிலும் சித்த என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஊர்கள் அமைந்திருக்கின்றது. சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த வார்த்தைகளிலே ஊர் பெயர்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அவர்கள் என்னென்ன ஊர் பெயர்களை வைத்திருக்கிறார்கள், அந்த சித்த மருத்துவத்தோடு தொடர்புடைய ஊர்களாக இவைகளை அவர்கள் எண்ணுகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் சின்ன சித்தாப்பூர், சித்தூர், சித்தவரம், சித்தலிங்கம் பள்ளி, சங்கம்பேட், சங்கமேஸ்வர பள்ளி, சங்கம், சங்கம் வலச, நந்தி மங்கலம், மகாநந்தி பள்ளி, நந்தி வெளுகு, நந்தி குண்டா என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் பெயர்கள், இது போன்று இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றது. இந்த சித்த மரபோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது என்று தெலுங்கு மக்கள் கருதுகிறார். ஆகவே சித்தர் மரபு என்பது ஆந்திராவிலும் சரி தமிழகத்திலும் ஒரு விதமான அலை அங்கே பரவி இருக்கிறது என்பது மறுக்க முடியாது. இலக்கிய அளவிலே நாம் பார்க்கின்ற பொழுது தெலுங்கு இலக்கியம் எந்த ஆண்டு தொடங்குகின்றது என்று சொன்னால், கிபி 1100களுக்கு பிறகுதான் தெலுங்கு இலக்கியம் அதற்கான இலக்கியத்தை தொடக்கமாக கொண்டு அங்கே அமைந்திருக்கின்றது. நாம் எப்படி நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறுல வெவ்வேறு காலகட்டங்களை பிரிக்கின்றோமோ அதை போல தெலுங்கு இலக்கியத்திலே 3 விதமாக பிரிப்பார்கள். பழங்கால கவிஞர்கள், இடைக்கால கவிஞர்கள், தற்கால கவிஞர்கள் என்று அவர்கள் பிரிப்பார்கள். இப்படி அவர்கள் வகைப்படுத்தி அந்தந்த காலகட்டத்தில் என்ன இலக்கியங்கள் இருந்தது என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். குறிப்பாக தெலுங்கினுடைய இலக்கியம் யாரிலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால், நன்னையா என்று சொல்லக்கூடிய நன்னையப்பட்டு என்று கூட அவரை அழைப்பார்கள். இந்த நன்னையாவினுடைய ஆந்திர மகாபாரதம் தான் தெலுங்கினுடைய முதல் இலக்கிய தொடக்கமாக அங்கே அமைகின்றது. குறிப்பாக நன்னைய பாரதத்தில் ஆதி பருவம், சபா பருவம் என்று சொல்லக்கூடிய 2 பருவங்களிலே இந்த மருத்துவம் பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த தெலுங்குல அந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன், அந்த செய்யுள, அனிசமு சேவிந்துரணி நன்னகா எஷ்டங்கமைன ஆயுர்வேதம் போன தக்ஷுலைன வைத்தியலு கனமுக நனுரக்துளை ஜெகதித புதின். என்ன எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா தெலுங்குல சொன்னோம் அப்படின்னா தெலுங்கு மொழி வந்து நமக்கும் தமிழுக்கும் அதற்கும் கொஞ்சம் தொடர்பு இருந்தாலும் கூட வரி வடிவத்திலே வேறு விதமாக இருக்கும், கொஞ்சம் புரிந்து கொள்வதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கன்னடம் கூட கொஞ்சம் எளிமையாக புரிந்துவிடும், ஏன்னா தெலுங்கு வந்து வேடிக்கைக்காக சொல்லுகின்ற பொழுது ஜாங்கிரியை திருப்பி வைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வளைத்து வளைத்து இருக்கக்கூடிய ஒரு வரி வடிவம் உடையதாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா அதை நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன், அப்ப புரிஞ்சிடும்.
வோ பாவம் இல்லாத ராஜாவே, உங்கள் அவையில் உள்ள மருத்துவ நிபுணர்கள் 8 மடங்கு ஆயுர்வேத மருத்துவ முறையை உங்களுக்கு பக்தியுடனும் உலகளாவிய நலனுடனும் சேவை செய்கிறார்களா? இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம், மகாபாரதத்தில் வரக்கூடிய அந்த ஆந்திர பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்யுளுக்கு விளக்கம். பாவம் இல்லாத ராஜாவே, இந்த உங்களுடைய அவையில இந்த மருத்துவ நிபுணர்கள் 8 மடங்குல செய்யக்கூடிய ஆயுர்வேதம் அந்த ப்ராசஸ் முறையை சொல்றாங்க, உங்களுக்கு அவங்க பக்தியோட உலக நலனுக்காக இந்த சேவை செய்கிறார்களா மருத்துவத்தை அப்படின்னு ஒரு கேள்வி, அடிப்படையான கேள்வியை அந்த நன்னய பாரதம் எடுத்து வைக்கிறது. சபா பருவம் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயத்தை பேசுறாங்க, சாரமதி ஜேசி மானச சாரீர ருஜவால் உலகு சத்தம்பு பிரதி காரமுழு செய்யும் சத்துரே நௌசேதபென். இது இன்னொரு செய்யுள்ள சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதுக்கு என்ன அப்படின்னா, உண்மையான மனதுடன் அவர்கள் மன மற்றும் உடல் நோய்களுக்கு சேவை செய்கிறார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளை பயன்படுத்தி சரியான விதத்தில் உதவுகிறார்கள் அப்படின்னு இது போச்சு. ரெண்டு விதமான நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு வருது. ஒன்னு மனம் சம்பந்தப்பட்ட நோயை தீர்க்க வேண்டும், இரண்டாவது உடல் சம்பந்தப்பட்ட சிகிச்சையை அளிக்க வேண்டும். இந்த இரண்டும் சரியாக சிகிச்சை கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி அதுல வரும். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படை விஷயத்தை முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. தெலுங்குல காவியங்கள் நிறைய இருக்கு, குறிப்பாக சதகங்கள் நிறைய இருக்குது. இந்த காவியத்துல குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளுமை யார் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீநாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் காசி காண்டம் அப்படின்னு ஒரு நூலினை எழுதியிருக்கிறார். இந்த ஸ்ரீநாதா எழுதிய இந்த காசி காண்டம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கின்றது. இந்த ஸ்ரீசைலம் என்பது சிவனுக்கு உரிய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். மல்லிகார்ஜுனராக சைலநாதராக அவர் அங்கே இருக்கிறார். ஆக இந்த காசி காண்டத்துல ஸ்ரீசைலத்தை சொல்லுகின்ற பொழுது, அந்த தலத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன சித்திகள் வரப்பெறும் அப்படின்னு ஒரு பட்டியலை ஸ்ரீநாதர் தரார். ரசசித்தி, ரசாயன சித்தி, மூலிகா சித்தி, பாதுகா சித்தி, சித்தியாதுலக சித்தி, ஸ்ரத்தம்புல சேதனு. அது எப்படி சொல்றாங்கன்னா, ஸ்ரத்தம்புல சேதனம் சோபிதாம்பே ஸ்ரீசைலம்பு சேர்வச்சே அப்படின்னு சொல்ற. நீங்கள் ஸ்ரீசைலத்தை வந்து அடைந்தால் என்னென்ன கிடைக்கும்? பொதுவாக நம்முடைய மருத்துவ மரபு என்ன அப்படின்னா, மூலிகையை அடிப்படையாக கொண்டது. இந்த மூலிகைகள் இயற்கையாக எங்கே கிடைக்கும்? மலைப்பகுதியில கிடைக்கும். மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த மூலிகையை சித்தர்கள் மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சதுரகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, கொல்லிமலை என்று சொல்லக்கூடிய பகுதி, இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகை ஒரு பக்கம் இருக்கிறது. இங்கே ஸ்ரீசைலத்துக்கு போறாங்க. ரசவாதம்னா என்ன அப்படின்னா, பாதரசத்தை உருவாக்கி அந்த பாதரசத்தோடு சில பொருட்களை சேர்த்து அதை தங்கமாக மாற்றுவது, இது ஒரு ரசவாதம். ஆங்கிலத்துல அல்கமி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஒரு ரசவாதத்தையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. இதை தேடி இன்றைக்கும் பல பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, தங்கத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு. ஒரு குரூப் வந்து ஏதாவது சாமியார் கிட்ட போய் நின்று நம்ம இதை படுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக நாம பாக்குறோம். இந்த ரசவாதத்தை நாம பாக்குறோம்.
ஐயா உங்க மைக் மியூட்டா இருக்கு. ஐயா உங்க மைக் மியூட்ல இருக்கு. ஏதோ தெரியாம அப்படியே கொஞ்சம் மியூட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அந்த எந்த சமயத்துல மைக் மியூட் ஆச்சுன்னு தெரியல. இதுவரை சொன்ன நீங்க யாராவது கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. குழம்பு வைக்கிற ரசத்துக்கு எல்லாம் போயிடக்கூடாது. இந்த ரசம் அப்படின்னு சொன்னா பாதரசம்னா ரசம். இந்த பாதரசத்தை தங்கமாக மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இது அந்த காலத்திலிருந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, மருத்துவத்திலையும் நிறைய பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதரசத்து கூட சில பொருட்களை சேர்க்கின்ற பொழுது அது தங்கமாக மாறும். உண்மையிலேயே அது எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நாம எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். ஆனா வாய்ப்பு இல்லை, அது ஏதாவது முனிவர் பின்னாடி போய் தேட வேண்டி இருக்குது, ஆனா சொல்லி தர மாட்டாங்க. அப்ப ரசாயன சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வேதிவினை பொருட்கள் மாதிரி மூலிகையினுடைய அந்த தனிமங்கள் கனிமங்களினுடைய கூட்டு பொருள்களை சொல்லக்கூடிய சித்தி. இந்த ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு சென்றால் நமக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. மூலிகா சித்தின்னு சொல்றாங்க. மூலிகா சித்தினா வேற ஒண்ணும் இல்லை, இந்த மூலிகையை நாம் அப்படியே எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அப்ப அதுக்கு ஒரு சில முறைகள் சொல்றாங்க. நீங்க பௌர்ணமியில எடுத்தாதான் இது வந்து இந்த மூலிகை வந்து நமக்கு கை கொடுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து அமாவாசையில எடுக்கணும். இல்ல அது வந்து இந்த நேரம் காலம் இந்த பொழுது அப்படின்னா சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்துல அந்த மூலிகையை வந்து நாம எடுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது பலன் தரும் அப்படின்னு சில விதிமுறைகளை அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற பகுதிக்கு போனா நமக்கு இது எல்லாமே கிடைத்து விடும், சித்தியில் சித்தி கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஸ்ரீநாதர் வந்து சொல்றாரு. அதுக்கு என்ன அந்த ஸ்லோகத்துல வருது, நான் தமிழ் மட்டும் அதுல சொல்றேன். அவர்கள் ஸ்ரீசைலத்தை அடைந்தார்கள், அங்கே அதிக மையங்கள் உள்ளன, ரச சித்தி, ரசாயன சித்தி, மூலிகை சித்தி, பாதுகா சித்தி, சித்திகளுக்கெல்லாம் சித்தி போன்றன அங்கே இருக்கிறது. அவ்விடத்தை அடைந்தால் நாம் பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கமாக வருகிறது. இப்ப பல சித்திகள்ல ஒன்றாக திகழ்றதுதான் இந்த மூலிகை சித்தின்னு சொல்லக்கூடியது. இந்த மூலிகையை வைத்துக் கொண்டுதான் மருந்துகள் தயாரித்தாங்க. இதை பற்றிய செய்திகள் வந்து தெலுங்கு இலக்கியங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு கிடைக்கின்றது. 1972 வெளிவந்த சூரிய கிரணாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். இந்த சதக இலக்கியம் ரொம்ப முக்கியம் தெலுங்குல. வந்து நீங்க எப்படி நாம சங்க இலக்கியங்களை எப்படி போற்றுகிறோமோ அதை போல இந்த சதக இலக்கியங்களை அவங்க தலைமையில் வைத்து கொண்டாடுவாங்க. வேமனர் சதகம், குமார சதகம், இப்படி நிறைய சதகம் இருக்கு. இந்த சதகத்துல பாத்தீங்கன்னா அந்த 100 பாடல்களையும் கடைசியில இருக்கக்கூடிய 2 வரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கும். வேமன சதகத்துல விஸ்வாதி ராம அப்படின்னு வரும். அப்ப இந்த ஒவ்வொரு சதகத்திலையும் இந்த செய்திகளை அவங்க மருத்துவ குறிப்புகளை சில இடங்கள்ல சொல்றாங்க. இந்த சூரிய கிரணாலு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை எழுதியவர் யாருன்னா ஒரு டாக்டர். இன்றைக்கு அவர் இருக்கிறார் விசாகப்பட்டினத்துல, பத்மஸ்ரீ விருது பெற்றவர் டாக்டர் சூரிய ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது ஒரு சமூக சதகமாக இருந்தாலும் கூட நடுவுல ஒரு சின்ன ஒரு குறிப்பை, மருத்துவ குறிப்பை அவர் தரார். இந்த நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னா கவிஞர் சு செல்லப்பா ஐஏஎஸ் அவர்கள். அவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, கோவில்பட்டியை சார்ந்தவர்கள். அவங்க இந்த சூரிய கிரணாலு அப்படிங்கிற தெலுங்கு சதகத்தை தமிழ்ல முழுமையா மொழிபெயர்ப்பு செய்தாங்க. அது தமிழ் தட்டச்சு செய்தது நான் தான் செய்தேன். அது இந்த அடுத்த மாதம் அது வெளிவருது, அந்த நூல் வந்து வெளிவருது. என்ன அப்படின்னு சொன்னா அதுல ஒரு செய்திய சொல்றாங்க. தூளதுண்டி செடியை பார்த்து தொலைவிலே போவர் மக்கள், துளசி தளிரை கண்டோ தொழுமடா மக்கள் கூட்டம். இவ்வண்ணம் வேறு செய்யும் இவ்வுலகு தீயோரை, இது சூரியராவின் சொல்லடா அவர் சுட்டும் நல் வழி செல்லடா. இது வந்து ஒரு பத்தியம். பத்தியம்னா ஒரு ஸ்டான்ஸான்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலத்துல ஒரு பகுதி. தூளகுண்டி செடியை பார்த்து தொலைவிலே போவர் மக்கள்,
துளசி தளிரை கண்டோ தொழுமடா மக்கள் கூட்டம். இப்ப ரெண்டு விதமான மூலிகையை இவர் பயன்படுத்துறாரு. இப்ப தூளகுண்டி அப்படிங்கிறது இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு, இதுக்கு தாவரவியல் பேர் வந்து மக்கூனா புரூரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அந்த பொட்டானிக்கல் நேம் வந்து இதை சொல்றோம். தமிழ்ல வந்து இதை வந்து பூனைக்காளி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூனைக்காளி அப்படிங்கிறத தொட மாட்டாங்க, அது வந்து தொட்டா நமக்கு அது வந்து ஒரு அரிப்பு மாதிரி ஏற்படும், ஒரு சொறி சுரங்கு மாதிரி வந்துடும், உடனே என்ன பண்ணுவாங்க அதை வந்து தொடமாட்டாங்க, அது வந்து கிட்டே போக மாட்டாங்க. அப்ப இந்த தூளகுண்டிங்கிற அந்த செடியை பார்த்தால் மக்கள் ஒதுங்கி செல்வார்கள், ஆனால் துளசி அப்படிங்கிற செடியை பார்த்தா மக்கள் எல்லாம் நெருங்கி வருவார்கள். ஏன்னா துளசி வந்து மருத்துவ குணமுடையது. அப்போ ஒரு மூலிகை என்பது பயன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக இந்த சதக இலக்கியத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, தெலுங்கு இலக்கியங்கள்ல இன்னும் பல இடங்கள்ல வேறு வேறு விதமாக அவங்க பேசுறாங்க. எப்படி நம்முடைய தமிழ் மொழிகள்ல மூலிகைகளுக்கு எப்படி பெயர் இருக்குதோ அதை போல தெலுங்கு மொழியில தெலுங்குக்கு இருக்குது. உதாரணத்துக்கு சில சொற்களை சொல்றேன். புட்ட காக்கர அப்படின்னு சொன்னா முடிக்கருத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. எரி ஒங்க அப்படின்னு சொன்னா கண்டங்கத்திரி. கோரண்டி அப்படின்னு சொன்னா மருதோன்றி அல்லது மருதாண்டின்னு சொல்ல மருதாணின்னு சொல்றோம். கரிக்க அப்படின்னு சொன்னா அருகம்புண். ஜம்மி செட்டு அப்படின்னு சொன்னா வன்னி மரம். இப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அடையாளத்துல இந்த செடிகளையும் மூலிகைகளையும் அவங்கவங்க மொழியில பயன்படுத்துறாங்க. கிருஷ்ணதேவராயர் அரசவையில ஒரு கவிஞர் இருந்தார், அவர் பேர் வந்து பெத்தண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தன்னுடைய பிரபந்தத்துல கவிதையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றார். மனுசரிதமும் அவர் தெலுங்குல எழுதியிருக்கிறார். மெர்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசம், இந்த பாதரசத்தை பாலுடன் சேர்த்து மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கவிதையில அவர் சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஆமுக்த மல்யாதால ரசவித்தையை பற்றி சொல்றார். ஆந்திர பிரதேசத்துல நாகார்ஜுனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இந்த நாகார்ஜுனர் ரசவித்தை எப்படி செய்யறது, இந்த ரசவித்தைங்கிறது தங்கம் செய்யறது மட்டுமில்ல, இந்த பாதரசத்தை சில நோய்களுக்கு பயன்படுத்துவது, அதற்கான வித்தையும் அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த நாகார்ஜுனருடைய ரசவித்தை. வேமன பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது. தெலுங்குல நீங்க வேமனரை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. வேமனர் இல்லைன்னா எதுவும் இல்லை. ஆனா பலர் வேமனரை மறந்துட்டாங்க. பொதுவாக நாம தமிழ்ல எப்படி சொல்றோமோ மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் இது கூடவும் கூடாது குறையவும் கூடாது, நடுநிலையில இருக்கணும். அதனாலதான் வள்ளுவன் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறான். வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற அந்த செய்திய அவர் வேமன பத்தியத்துல சொல்றாரு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருன்னா திரிதோஷம், திரிதோஷம்னு வச்சிருக்கிறார், மூணு பிரச்சனை அப்படிங்கிறார். அந்த வேமன பத்தியத்துல நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது. ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்றேன். சந்தனம், கரி, கல்லு, இரும்பு, தோல் மற்றும் தூசி அல்லது துகள், இது வந்து பற்களை சுத்தப்படுத்தும் வேமன பத்தியத்துல அவர் சொல்றார். எண்ணெயை தினசரி பயன்படுத்தினா தோல் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத வேமனர் சொல்றார். உடற்பயிற்சி உடலுக்கு பலத்தை தரும், இந்த செய்திகளை எல்லாம் அவர் வெவ்வேறு இடங்கள்ல சொல்றார். சூரியனை நேரில் பார்த்தால் கண்கள் கெட்டு போகும், சூரிய கிரகணத்தையும் பார்க்க கூடாது அப்படிங்கிற செய்திய சொல்றார். இன்னும் அவருடைய பத்தியத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, பசி கோபம் காமம் இந்த மூன்றையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்ப இது எல்லாமே ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடியது. அதிகமான பசியும் இருக்கக்கூடாது, பசி இல்லாமலும் இருக்கக்கூடாது. அப்ப அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. கோபமும் அதே மாதிரி, காமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வும் கூட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆயுர்வேதம் வந்து சொல்லுது. இன்னும் விரிவாகவே இதை பற்றி பேசுறார். அது ரொம்ப வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது. அப்ப இந்த வேமன பத்தியத்துல இந்த மருத்துவ செய்தி இன்னும் நிறைய சொல்ற. பொதுவாக தெலுங்குல வைத்தியோ நாராயணோ ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க.
வைத்தியோ நாராயணோ ஹரி. இது தெலுங்குல சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு இதுக்கு பொருள். இதுல முக்கியமாக தெலுங்குல இருக்கக்கூடிய மருத்துவ நூல்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, சரக சம்ஹிதை, சுஸ்திருத சம்ஹிதை, அஷ்டாங்க ஹிருதயம், அஷ்டாங்க சங்கிரகம், மாதவ நிதானம், பாவ பிரகாசிகா, இதெல்லாம் புகழ்பெற்ற நூல்கள். குறிப்பிடத்தக்க ஒரு சில நூல்களை நான் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 நூல்கள். அது என்னென்ன பேர் அப்படின்னு சொல்ற, அதுல முக்கியமான நூல்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன். பாகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், இத துர்வாசி நாகார்ஜுனோடு எழுதியிருக்கிறார். பசவராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நூல், இதை எழுதியவர் பசவராஜு. ரசப்பிரதீகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், முடிம்பு வேங்கடராஜுலு எழுதியிருக்கிறார். சரீர தத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல், கணேஸ்வர கவி புலவர்த்தி எழுதியிருக்கிறார். சாருச்சாரிய அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ நூல், இதை எழுதியவர் அப்பண மந்திரி. நேத்திர தர்ப்பணம், இதை எழுதியவர் ராயகவி. வைத்திய வல்லபம், இதை எழுதியவர் லக்ஷ்மண பண்டிதுடு. வைத்திய சாஸ்திரம், இதை எழுதியவர் ராவண பண்டிதுடு. ரச பிரதீபீகா, முடிம்பி வெங்கடாச்சாரியுடு. ஆயுர்வேத சுதாநிதி, முடிம்பி வெங்கடாச்சாரியுடு. சகல வைத்திய சங்கிரகம், தாடேபள்ளி பானகால ராயகவி. ரச ரத்னாகரம், நித்யானந்தா அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். ஆயுர்வேத ஔஷத ரத்னாகரம், ஸ்ரீபாத கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. ஆயுர்வேத வைசஜ்ய ரத்னாவளி, ஸ்ரீபாத கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. வைத்தியத்லோக சாஸ்திரம், சலபதி சர்மா. ரசாயன சாஸ்திரம், விஸ்வநாத சர்மா. வைத்திய சிந்தாமணி, வல்லபாச்சாரியா. வாஸ்து குண தீபிகா, எர்ர வெங்கடசாமி. வாஸ்து குண பிரதீபிகா, கிரந்தி வெங்கட சுப்பையா சர்மா. சித்தசாரம், வீர சரபுடு. நாடி நிதானம், மாமிடுவர் ஜல வெங்கட கிருஷ்ண சர்மா. நேத்திர தர்ப்பணம், தாடிப்பள்ளி பானகல ராயுடு. வைத்திய ரகசிய தீபிகா, தேவினேனி சூர்யா. பசு வைத்திய சாஸ்திரம், நாரன் ஆரியுடு. அஸ்வ லக்ஷண சங்கிரகம், அடவி சாம்ப சிவ கவி. கிட்டத்தட்ட இதெல்லாம் தெலுங்குல இருந்து முக்கியமான மருத்துவ நூல்கள். இதுல குறிப்பாக வாஸ்து குண தீபிகா அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து என்ன அப்படின்னா, ஆந்திர ஆயுர்வேத நிகண்டு. நிகண்டுனா நமக்கு தெரியும் இலக்கணம் அப்படின்னு தெரியும். இந்த ஆயுர்வேதத்திற்கான இலக்கணத்தை சொல்லக்கூடியது எது அப்படின்னா வாஸ்து குண தீபிகா. இது ஒரு தெலுங்கு நிகண்டு நூல். இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆயுர்வேத மருந்துகள் எவையெல்லாம் இருக்குது, அதை வீழக்கூடிய பத்திய முறைகள், இதை பற்றி இந்த நூல் பேசுது. இது 100 ஆண்டுகளை கடந்த நூலாகவும் இது திகழ்கின்றது. எர்ர வெங்கடசாமி அப்படிங்கிறவர் ஓய்வு பெற்ற ஒரு மாவட்ட முன்சிப்பாக இருந்தவர். அவர்தான் இந்த நூலினை உருவாக்கி பதிப்பித்தவர். அவருடைய பரம்பரையில வரக்கூடியவங்க தொடர்ந்து இதை பதிப்பித்து கிட்டத்தட்ட 8 மறுபதிப்பாக அது வந்திருக்குது. 1883 ஜூன் 23 வெளிவந்த நூல் இது. இந்த எர்ரா குடும்பத்தினர் தான் இதை தொடர்ந்து வெளியிடுறாங்க. அதுல கூடுதலாக சில செய்திகள்லாம் சேர்த்துட்டு வராங்க. முதல் எடிஷனுக்கும் அடுத்த எடிஷனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக மருத்துவ செய்திகளை அவங்க சேர்ப்பாங்க. அப்ப இது வெளியிடக்கூடிய உரிமை பெற்றவர்கள் அவர்கள் தான். இந்த எர்ர இப்போ எப்படி அப்படின்னா, பொதுவாக தமிழ் மரபுல அது இல்லை. இப்ப தெலுங்கு மரபுல என்னன்னா, இன்டி பெயர்ன்னு சொல்லுவாங்க, குடும்ப பெயர்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து முன்னாடி சேரும். எர்ர வேங்கடசாமி, எர்ர கோவிந்தசாமி. அப்ப எர்ர அப்படிங்கிறது ஒரு குடும்ப பெயராக இருக்கும். அப்ப இந்த குடும்ப பெயரை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் காப்பி ரைட் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த வைத்திய நூல்களை அவங்க தொடர்ந்து வெளியிடுறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வரக்கூடியது இந்த மருந்துகள் எப்படி இருக்குமா, காஃபி மாதிரி குடிக்கலாம். இந்த வாஸ்து குண தீபிகால இருக்கக்கூடிய மருந்து, அவங்க தயாரிச்சு தரக்கூடிய அந்த மருந்து வந்து காஃபி மாதிரி
ஆயுர்வேத மருந்து அப்படி குடிக்கிறது அந்த மாதிரி கையாளக்கூடியது. தெலுங்கு அகரவரிசையில மருந்துகள் இடம்பெற்றுள்ளன. குண கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையில இந்த மருந்துகள்லாம் விவரிக்கப்படுகிறது. விஷம்னா என்ன, அதோட பாதிப்பு என்ன, அதற்கான முறிவு மருந்துகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த நூல் பேசுது. கூட்டு மருந்துகள் பத்தி இந்த நூல் பேசுது. பின்னர் வந்த ஆங்கில பதிப்புகள்ல ஆங்கில லத்தீன் சொற்கள் அதற்கு இணையான மருந்து பெயர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றன. இந்த செய்தியை வந்து நாம இந்த வாஸ்து குண தீபிகா அப்படிங்கிறது இன்றைக்கும் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெலுங்கு மருத்துவ நூல், ஒரு கையேடு மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான ஒரு நூல் வந்து வைத்திய சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நூல், ஆயுர்வேத இலக்கியத்துல தெலுங்கு மக்களால் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிற ஒரு நூல் அப்படின்னே இதை நாம சொல்லணும். 15ஆம் நூற்றாண்டுல வல்லபாச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த நூலினை உருவாக்கினார். இதுல 73 அத்தியாயங்கள், 25 பகுதிகள் இருக்குது. இதுல எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நோயை குணப்படுத்தக்கூடிய முறை, அதற்கான சிகிச்சை, ஆயுர்வேத மருந்து தயாரிக்கக்கூடிய முறை, பாம்பு கடி மற்றும் விசக்கடிகளுக்கான மருந்துகளை எப்படி கையாளணும், அதற்கான கூட்டு மருந்துகள் என்ன, நாடி பார்த்தல் எப்படி, வானியல் நிகழ்வுகளினுடைய பங்கு, பாவமான செயல்கள் எதெல்லாம், தீய விளைவுகள் எதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இந்த நூல் தருகிறது. இதுல என்ன பாத்தீங்கன்னா, நீங்க நாம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ஆந்திராவிலையும் தொடர்ந்து நடக்குது. இப்ப பாம்பு கடிக்கு மருந்து மட்டும் இல்ல, சில மந்திரங்களை அவங்க சொல்றாங்க. எப்படி நாம விஷக்கடி இறங்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாபநாசம் காரையார் பக்கம் இப்ப மஞ்சள் காமாலைக்கு எல்லாம் மருந்து கொடுத்துட்டு அவங்க சில ஒரு மந்திரித்து அல்லது ஒரு ஸ்லோகம்லாம் சொல்லி அந்த விஷத்தை இறக்குவது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்கு. இப்ப பாம்பு கடித்தால் அதற்கும் சில பாடல்களை சொல்லி இறக்குவதாக, அது ஒரு நம்பிக்கை, ஒரு வித்து, ஒரு தொன்மத்துல இருக்கக்கூடியது. அப்ப இதை பற்றியும் அவங்க பேசுறாங்க. அப்ப இதையும் அவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக இந்த நோயை குணப்படுத்த உதவக்கூடிய மந்திரங்களை பேசுகிறார்கள், ஹோமத்தை பற்றி பேசுகிறார்கள், பரிசுத்தமான சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய தெரபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தெரபி அப்படின்னா சிகிச்சை முறை, நிறைய தெரப்பி இருக்கு இல்லையா, காஸ்மெட்டிக் தெரப்பி நிறைய இருக்கு, நிலம ஆயில் தெரப்பி இப்படி நிறைய இருக்குது இல்லையா. இப்ப இதே மாதிரி இந்த தெரப்பிகளை பத்திலாம் அவங்க பேசுறாங்க. இதுல முக்கியமானது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெலுங்குல குறிப்பாக இந்த தெலுங்கு மக்கள் நரசாதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைலத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார். இந்த நரசாதி தைலம்னா என்ன அப்படின்னா, மனிதனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய தைலம். இப்ப நமக்கு கால் வலி இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன், இப்ப தமிழ்ல கூட அந்த நீங்க ஆயுர்வேத கடைக்கு போனீங்கன்னா ஒரு மயானத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலம் இருக்குது, அதை எடுத்து அவங்க சேல்ஸ் பண்றாங்க. இது மூட்டு வலி, கால் வலி எல்லாம், முதுகு வலி எல்லாம் வந்து அதை தேய்ச்சிக்கோங்க அப்படின்னு கூட கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனித உடம்புல இருந்து, இறந்து போன மனித உடம்புல இருந்து அந்த எலும்புக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய மஜ்ஜையை எடுத்து பயன்படுத்தி அது ஒரு கூட்டு பொருள்லாம் சேர்த்து ஒரு தைலத்தை தயாரிக்கிறாங்க. இது வெகுவாக இந்த வைத்திய சிந்தாமணி அந்த செய்முறைகளை பற்றி எல்லாம் பேசுது. அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறை பற்றி அதிகம் சொல்லப்பட்டிருக்கு. மூல பாடத்துல இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறை என்ன, மருந்துகள் பற்றி சில இடங்கள்ல மறைவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நாம குறியீடுகளை வைத்து பயன்படுத்துறோம், இப்ப சித்தர்களினுடைய பாடல்கள் எப்படி இருக்கிறோம், அது மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த மருத்துவ குறிப்புகள்ல நமக்கு தெளிவாக கிடைக்கல. இந்த நூலினுடைய தொடக்கம் வந்து தெய்வ வணக்கத்தோடு அது தொடங்குகிறது. அதுலயே நீங்க ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஸ்ரீநாதம் பார்வதிநாதம் வாணிநாதம் சரஸ்வதிம் துர்க்காவாதுக ஹேரும்பம் சததம் ச நமாமியம். இது வைத்திய சிந்தாமணி இப்படிதான் தொடங்குது. எல்லா தெய்வங்களையும் வணங்கி விட்டு அவர்கள் தொடங்கக்கூடியதாக இதுல இருக்குது. இன்னும் பிற நூல்கள் இருக்கின்றன. தூர்ஜடி அப்படிங்கிற ஒரு புலவர், அவரால் எழுதப்பட்ட ஸ்ரீ காளஹஸ்தி மகாத்மியம், ஸ்ரீ காளஹஸ்தி மகத்யம்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்ரீ காளஹஸ்தி மகாத்மியம். காளஹஸ்தி பத்தி நிறைய புராண செய்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த நூல்ல கண் தொடர்பான மருத்துவ குறிப்புகள் நிறைய கிடைக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணப்ப நாயனார் புராணம் படிச்சிருப்போம். இந்த கண்ணப்ப நாயனார் புராணம் எங்க நடந்தது அப்படின்னா, காளஹஸ்தி திருப்பதி பக்கத்துல ஸ்ரீ காளஹஸ்தி அப்படிங்கிற இடத்துலதான் நடந்தது. அந்த ஸ்ரீ காளஹஸ்தி கிட்ட
இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊர் அந்த அந்த திருப்பதி பக்கத்துல இருக்கக்கூடிய காலகஸ்தியில அந்த ஒரு குடிமியான் மலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மலையில அங்க இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு இந்த கண்ணப்ப நாயனார் வந்து தன்னுடைய கண்ணை எடுத்து வைத்தார் அப்படிங்கிற அந்த நாம பெரிய புராண செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. அதை மையமாக வைத்துக் கொண்டு இந்த காலகஸ்தி மகாத்மியத்துல அந்த நூலில் அந்த தூர்ஜடி அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட வைத்தியங்களை அவர் சொல்லுகிறார். நீங்க அவர் கண்ணை அப்பனாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்துல போய் அப்பனாருங்கிறத விட அந்த மலையில நிறைய கண் சம்பந்தப்பட்ட மூலிகைகள் கிடைக்கும் அந்த செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாலகுருகி சோமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞரால் எழுதப்பட்ட பண்டிதாரத்திய சரித்திர அப்படிங்கிற நூலில் மருத்துவ குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. தேனுகொண்ட கேசவா மாத்தியுடு அப்படிங்கிறால் அப்படி சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட வைத்திய சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. ஆந்திர வைத்திய சிந்தாமணி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு இந்த நூலுக்கு மேற்கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. தேவலப்பள்ளி வெங்கட நரசகவி அப்படிங்கிற புலவர் இதை இயற்றி இருக்கிறார். இதுல நான்கு ஆஸ்வாசங்கள் உள்ளன. ஆஸ்வாசம்னா இயல்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பல வகையான காய்ச்சல் அஜீரண கோளாறு அதற்கான மருந்துகளை விரிவாக பேசியிருக்கிறாங்க. வைத்தியருக்கான இலக்கணம் எப்படி, நோயாளிகளையும் மருந்துகளையும் அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த நூல்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப விரிவா அதுக்குள்ள போல நான் அடுத்தடுத்து சில நூல்களை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பிட்டு சொல்லிட்டு வரேன். தன்வந்திரி வைத்திய லகரி அப்படிங்கிற ஒரு நூல், இதை இயற்றியவர் வந்து கிரந்தி வேங்கட சுப்பராய குப்த அப்படிங்கிறவரு. இந்த நூல் வந்து பெஜவாட சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு இந்த நூலாசிரியர் சொல்றாரு. இந்த நூல்ல வந்து எளிய மருத்துவ முறைகள் குறிப்புகள்லாம் எளிய நடையில சொல்லப்பட்டிருக்கு. இதுல குறிப்பாக பால சிகிச்சை சிறுவர்களுக்கான சிகிச்சை முறையை பற்றி நிறைய செய்திகள் இதுல இருக்குது. இதுல ஏழு வீசிகங்கள் இயல்கள் வந்து இருக்குது. ஏழு வீசிகங்கள் இருக்குது. இதுல முதல் வீசிகம், வீசிகம்னா இயல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல நாடி, நாடி பாக்குறது எப்படி அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. வாயை அங்காத்தல், வாயை திறக்கிறது அதன் மூலமாக அந்த நோயை கண்டுபிடிக்கிறது. நாக்கு, நாக்கு அந்த நாக்கு பார்த்து அதன் மூலமாக நோயை கண்டுபிடிக்கிறது. கண்ணு, கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி உறுப்புகளை உற்று நோக்கி நோயாளிக்கு ஏற்பட்டுள்ள நோய் குறித்து வைத்தியர் அறியக்கூடிய முறையை இந்த நூல்கள் எல்லாம் விவரிக்கின்றது. அந்த நாடி பார்க்கறது கூட என்ன அப்படின்னா பெண்களுக்கு இடது கையிலும் ஆண்களுக்கு வலது கையிலும் நாடி பிடித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இரண்டாவது இயல்ல பல்வேறு வகையான காய்ச்சல் அவற்றுக்கான மருந்துகள் குறித்து விரிவாக பேசுறார். இந்த பழமொழிகள்ல நிறைய கிடைக்குது. நீங்க நாட்டுப்புற இலக்கியம் தெலுங்குல இருக்குது, ஜானபதம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா காளிதாசனே கூட மருத்துவ குறிப்புகளை தரார். ஆரோக்கியம் இல்லாத மனிதர் தன்னுடைய வாழ்வில் எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற பொன்மொழியை காளிதாசர் தந்திருக்கிறார். ஒரு பக்கம் மருத்துவ கட்டணம், ஒரு பக்கம் கோதானம், இது தெலுங்குல இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. ஒரு பக்கம் மருத்துவ கட்டணம், ஒரு பக்கம் கோதானம். இப்ப மருத்துவத்துக்கு நாம செலவு பண்றது எப்படி, இன்னொரு பக்கம் கோதானம் கொடுக்கறோம், ரெண்டு இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற இந்த மருத்துவம் சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம இந்த தெலுங்கு இலக்கியங்கள்ல குறிப்பாக மருத்துவ நூல்கள்ல நாம பார்க்க முடியும். அப்ப இதுதான் நாம ஒரு அவுட்லைன் பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னா தெலுங்கு வந்து மிகப்பெரிய கடல். இந்த கடல்ல வந்து நிறைய நூல்கள் இருக்கு. ஏன்னா முழுமையாக நான் எல்லா தெலுங்கு நூலும் எடுத்து படிக்கல, ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா எல்லா செய்திகளும் தொகுத்து தரணும் அப்படின்னா இன்னும் நிறைய காலங்கள் ஆகும். என்ன அப்படின்னா என்னென்ன நூல்கள் இருக்கிறது, இன்றைக்கு எதெல்லாம் பயன்பாட்டுல இருக்குது. இன்னைக்கும் கூட நீங்க ஹைதராபாத் போனீங்கன்னா ஆஸ்துமாவிற்கு அவர்கள் ஒரு விதமான சிகிச்சை முறையை அவர்கள் வழங்குகிறார். மீனை எடுத்து, ஒரு மீன் குறிப்பிட்ட வகை மீனை எடுத்து அதற்குள் ஒரு மருந்தை வைத்து யார் ஆஸ்துமா வந்திருக்குதோ அந்த ஆஸ்துமா வந்திருக்கக்கூடிய அந்த நோயாளியினுடைய தொண்டையில அந்த மீனை வைத்து அழுத்துறாங்க, உள்ளுக்கு போயிருது, உடனே ஆஸ்துமா குணமாயிருது அப்படிங்கிற செய்திகள்லாம் இன்றைக்கும் நாம பாக்குறோம். அப்ப இது நிறைய செய்திகள் வந்து நம்முடைய தெலுங்கு இலக்கியங்கள்ல சிறப்பாகவே காணப்படுகிறது. சித்த மருத்துவத்தை விட ஆயுர்வேத மருத்துவம் அதிக முறையில பயன்பாட்டுல இருக்குது. இன்றைக்கு அலோபதி எல்லாம் வந்து விட்டாலும் கூட பல நூல்கள் குறிப்பாக அவைகள் சொல்லுகின்றன. அதை முழுமையாக நாம் இன்னும் ஆராய்ச்சி செய்து தனியாக நாம் ஒரு நூலாக தர வேண்டியிருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை.
இதுதான் ஒரு அவுட்லைன். இதுல ஏதாவது இன்னும் ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா, இந்த இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குறிப்புகள்ல ஏதாவது இதுவரை பேசியதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதற்கு விடை தெரிந்தால் உரிய விடையை நான் கண்டிப்பாக சொல்லுகின்றேன். இதுவரை பேசுவதற்கு வாய்ப்பு நல்கிய கேரள பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.